Hello viewers, welcome and welcome to my channel. நம்ம விட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்ய போறோம்ங்கறத பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 10 பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கேன். இத மிக்ஸில போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். பிரெட்டை மிக்ஸில பவுடர் ஆக்கினதுக்கு அப்புறம் இப்படி தாங்க இருக்கும். பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி இருக்கேன். அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போது அந்த முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க இந்த பிரெட்டு அது கூட சேர்த்துடலாம். இந்த பிரெட்டை அந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரொம்பவும் கருக்க விட்டுறாதீங்க, லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த நெய்யிலே வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. நம்ம போட்ட அந்த ஜீனியே அந்த சூட்டுக்கு இலகி நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். நம்ம போட்ட ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்ச அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இப்படி நல்லா சுருண்டு வரணும். இதான் பக்குவோம், கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.